இந்த பதிவினை வழங்குவதில் மையம் திருமண சேவை மையம். உங்கள் மனதுக்கேற்ற வரணமைய உடனே தொடர்பு கொள்ளவும் மையம் திருமண சேவை மையம். பதிவு இலவசம், விரைவில் திருமணம் கைகூடும். அன்பார்ந்த டாக்டர் தமிழ் சேனல் நண்பர்களே, அரிய நாமக்கல் கணேசையருடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமஹ, ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமஹ. அன்பார்ந்த டாக்டர் தமிழ் சேனல் நண்பர்களே, கடந்த விகாரி புது வருட பலன் கூறியதில் ரிஷபராசியிலே வந்த சில கமெண்ட்ஸ்களுக்கு உண்டான சில சந்தேகங்களை இந்த பதிவிலே விளக்கி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக விதி விதி என்பதை கேட்டிருக்காரு. எனக்கும் என் கணவர்கள் சண்டை பெரிதாக இருக்குது, எப்பங்க தீரும் அப்படின்னு ஒரு ஏக்கமாக கேட்டிருக்காரு. இந்த பிரச்சனை ஜோதிடப்படி பார்க்கும்போது இவங்களுடைய நடப்பு தசா பற்றியில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இதுக்கு இவங்க செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னு கேட்டால், பக்கத்தில் இருக்கிற நவகிரக கோயிலுக்கு சென்று சனிக்கிழமை காலையில் 9 to 10 இந்த ரெண்டு ராகு கேது சர்ப்பங்களுக்கு நடுவில் மேற்க பார்த்த மாதிரி சனி பகவான் இருப்பார். அவர்கிட்ட அந்த அகல் விளக்கு புதுசாக வச்சு நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றி தொடர்ந்து ஒரு 8 சனிக்கிழமை, நடுவில் செய்ய முடியாத சனிக்கிழமை விட்டுடலாம், அப்படி தொடர்ந்து நீங்கள் வணங்கி வந்துக்கிட்டு வந்தே இருந்தீங்கன்னா இந்த சண்டை சச்சரவு அப்படிங்கிறது பூராவுமே அகன்று உங்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் தாண்டவ மாட்டோம். அடுத்ததாக ராம வடிவேல் முருகன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, சாமி அந்த மகனுக்கு நீங்கள் சொன்னபடி திருமணம் நடந்தால் நான் ஜோதிடத்தை நம்புகிறேன். என் மகன் ரிஷபராசி கிருத்திகை 2 நட்சத்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு சேலஞ்சு, நீங்கள் சொன்னது நடந்ததுன்னா நான் ஜோதிடத்தை நம்புறேன், இல்லைன்னா நம்பலை அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நம்புவது நம்பாவது கடவுளுடைய அருள் இருந்தால் தான் நம்ப முடியும், அது வேற விஷயம், நான் அந்த விஷயத்துக்கு வரல. உங்களுடைய மகனுக்கு ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க 2 அப்படிங்கும் போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால இப்போ பார்க்குற பலன் எதுவுமே பக்கத்தில் வருது, ஆனால் தகைய மாட்டேங்குது, அதுதான் உண்மை. வேணும் இந்த நடப்பு தசாபத்தையும் கொஞ்சம் சரியில்லை, குரு பலன் இருந்தும் கூட அது சரியானபடி பரிமளிக்கலை. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் போய் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் வச்சு கற்பூரம் ஏற்றி வணங்கி அரச மரத்து பிள்ளையாராக இருந்தால் 9 அரச மரத்துக்கு அந்த நாகரையும் சேர்த்து சுற்றிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 9 ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் அரச மரத்தை சுற்றி வந்து அருகம்புல் கொண்டு விநாயகர் பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்கள் மகனுக்கு நல்ல ஒரு வரம் அமைஞ்சு நல்ல ஒரு கல்யாணம் நடக்கும்ங்கிறத நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து லட்சுமி சீன் சொல்லி ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, ஐயா என்னோடது ரிஷபராசி மேஷ லக்னம், அஷ்டமி திதி, அஷ்டமி திதினால் ஏதாவது பாதிப்பு வருங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக அதை எடுத்துக்கக்கூடாதுங்கிறது எனது கருத்து. என்னன்னு கேட்டால், இறைவன் தெய்வங்களுக்கு தான் திதி வந்து முக்கியமான நாளாக கருதப்படுது. கோகுல அஷ்டமி, அஷ்டமியில் கண்ணன் பிறந்தார், நவமியில் ராமபிரான் பிறந்தார். ஒரு சில திதிகளில் வந்து சில தெய்வங்கள் பிறந்ததாக சொல்லி அந்த சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தி இப்படி கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த உடம்பு கிடையாது, இந்த மனித சரீரம் கிடையாது, அவங்க தெய்வீக சூட்சம உடம்புங்கிறதுனால அந்த திதி அவங்களுக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திதிங்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு தான் திதி கொண்டாடுறோம்னு சொல்கிறோம், உயிரோடு இருக்கவங்களுக்கு நட்சத்திரம் தான். கோயிலில் போனால் அர்ச்சனை பண்ணுறோம், என்ன நட்சத்திரம் அர்ச்சனை பண்ணுறோம், அதே இறந்தவங்களுக்கு என்ன திதி அப்படின்னு சொல்லி திதியை கொடுக்குறோம். ஸோ இந்த உடல் இல்லாமல் வெறும் ஆன்மாவாக தவிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு அந்த திதி. சரி, இந்த திதி கொஞ்சம் சரியில்லாத அமையிறதுனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, இருக்கு இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் ஒரு 10% தான். ஸோ அதுவே வாழ்க்கையை பூராமே புரட்டி போடும் அப்படின்னு சொல்லி எந்த ஜோதிட சாஸ்திரத்துலேயும் யாரும் எந்த ஞானிகளும் எங்கேயும் சொல்லலை. ஸோ இந்த அஷ்டமி திதியை பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெரிதாக கவலைப்படுறதில்ல, நியாயம் இல்லை.
இதோட பாதிப்பு ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதும் இல்லைங்கிறது தான் என்னோட தாழ்மையான பதில். அடுத்து விஷப்பிரியாங்கிற ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் புத்திர பாக்கியம் உண்டாகுமா? ஒரே வரி, ஒரே கேள்வி, ஒரே பதில் சொல்லுங்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட பதில் வந்து என்னன்னு கேட்டால், இந்த பிரச்சனை ஜாதகம் இப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது, கொஞ்சம் தாமதம் ஆகுதே ஒழிய கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இருக்குது. இவங்க கணவன் மனைவி இருவரும் அசைவ உணவை கொஞ்சம் நாளைக்கு தவிர்க்கணும் தற்காலிகமாக. அதுக்கு பிறகு திருக்கர்காவூர் கர்ப்பலட்சாமி அம்மன் கும்பகோணம் பக்கத்தில், தஞ்சாவூர் பக்கத்தில், அந்த கர்ப்பலட்சாம்பிகை அம்மன்கிட்ட போய் நெய்யால் தலையை மெழுகி நெய்ய அபிஷேகம் செஞ்சு கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி ரெண்டு பேரும் 48 நாட்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் ஒரு குழந்தையோடு வருவீங்க என்பது சந்தேகமில்லை. உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். கீதா சிங்னு ஒரு அம்மா சொல்கிறேன், சாய் சார், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பயங்கர சண்டை சார், அவ்வளோதான், ரெண்டே வழி முடியும், இந்த தாங்க முடியாமல் இந்த பதிவை போட்டிருக்காங்க. இது வந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளாதனால, ஈகோ அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தினால, இது ஒரு சின்ன விஷயம், அதுக்கு தான் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேசணும். நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தை நம்மளை விட்டு போயிடுச்சது, சொல்லாத வரைக்கும் தான் அது நம்ம வார்த்தை, அது நம்மளோடது. சொல்லிட்டோம்னா நம்மளை விட்டு போனது தான். தீனா சுட்ட பொண்ணு உள்ளாரும் நாவினா ஆறாதே நாவினால் சுட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்கு. அது மாதிரி ஒரு கொஞ்சம் கடுமையான பாதிப்பை உருவாக்கக்கூடியது இந்த சுடுசொல். ஸோ அந்த சொற்களை கணவன் மனைவியே பரிமாறக்கூடாது. எக்காலத்தை கொண்டு பழசை பேசி அவங்க உறவினர் இவங்க சொல்கிறது, இவங்க உறவினர் அவங்க சொல்கிறது, அதெல்லாம் கூடவே கூடாது. நீ அவங்களுக்காகவும் அவங்க உங்களுக்காகவும், கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் விட்டு கொடுத்து வாழ்வது என்பது தான் வாழ்க்கையை தவிர ஒருவருக்கொருவர் நிறைவாக எந்த ஒரு தவறு இல்லாத ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மனிதன் மனுஷி அப்படிங்கிறது உலகத்தில் இல்லை. அந்த குறைகளை ஏற்றுக்கிட்டு அவங்களை அரவணைத்து கொண்டு போகிறதுக்கு தான் கணவன் மனைவி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விட்டு கொடுத்தல் மனப்பான்மை வந்து அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு கூட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்றாலும் இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம், பக்கத்தில் கால பைரவன் ஈஸ்வரன் கோயிலில் இருப்பார், அஷ்டமி நாளில் போய் நீங்கள் இந்த பூசணிக்காய் தீபம் போடுறது நாங்கள் போடுவாங்க, தேய்பிரியாக இருந்தாலும் சரி வளர்பிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை கொஞ்சம் வேண்டிக்கிட்டு நீங்கள் வாங்க. சனீஸ்வர பகவானுடைய குரு அவர், ஈஸ்வரனுடைய அவதாரம் தான் அது. அவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் அகன்று அமைதி நிலவும், குடும்பத்தில் சுபிட்சம் கிடைக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் நாமக்கல் கணேசையர். வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.